ஒவ்வொரு நாள் காலையில் நாங்கள் கடவுளிக்கின்ற போது உண்மையாக
ஒரு மனிதன்
அல்லாஹ்வே தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி
கொண்டு வருகின்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜனாசா செய்தியோடு வருகிறார்கள். நபியே, இந்த உலகம் முழுவதும் கவலைப்படுகின்ற அளவுக்கு, ஏழு வானங்களும் கவலைப்படுகின்ற அளவுக்கு, முதலாவது கட்டமிட்ட தபருடைய வாழ்க்கை தான்
குடும்பத்திலே இன்னொரு தொழுகையை இப்படியாக இடம் மாறி இடம் மாறி தொழுகின்ற நேரத்திலே எங்களுடைய சஜதா செய்த உறுப்புகள் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ்விடத்தில் அந்த பூமி அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும் என்று கண்மணி சொல்ல அல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய மெல்மக்களே, ஒரு குறுகிய கால வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். 60-70 வருடம் என்றாலும் அதிலும் 30-40 அதிகமான மக்கள் எங்களுடைய நோயாளிகளாக இருக்கிறார்கள். எழுந்து சொல்ல முடியாதவர்கள் இருக்கையிலே இருக்கிறார்கள். எத்தனை மக்கள் படுத்த படுக்கையிலே அல்லா அல்லா என்று வீடும் வாடலாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையை தந்திருக்கின்ற அனைத்து நியமத்துக்களையும் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதில் விசேஷமாக அல்லாஹ் தந்திருக்கின்ற உடல் ஆரோக்கியம் அல்லாஹ் எங்களுக்கு தந்த மாபெரும் ஒரு நியமத்தாக இருக்கிறது. இந்த நியமத்தான அடிப்படையை நாம் பயன்படுத்தி ருக்குஅ செய்வதிலும் சுஜூது செய்வதிலும் சுன்னத்தான நோன்புகள் நோற்பதிலும் அதிகமாக குர்ஆன் ஓதுவதிலும் தஸ்பீஹ் செய்வதிலும் செய்வதிலும் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டால் நாளை ஒரு நாள் படுத்த படுக்கையிலோ இருந்த இருப்பிலோ எனக்கு மலம் கழிக்க வேண்டிய தேவை வந்தாலும் எனக்கு எச்சில் துப்ப வேண்டிய தேவை வந்தாலும் என்னுடைய அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாதவரே தன்னால கூடிய அந்த கெட்ட வல்லுநர் வந்துவிட்டால் அந்த நேரத்தில் சொல்ல முடியாது, குர்ஆன் ஓத முடியாது, நன்மையான காரியங்களை செய்ய முடியாது. அந்த நேரத்தில் அவன் செய்ய முடியவில்லை, செயலையே தந்தான் செய்ய முடியாது.
தகப்பனுடைய நோயாளியாக இருக்கின்ற தகப்பனை பார்த்து, பாப்பா உங்களுக்கு நான் என்ன செய்யணும் கேளுங்கள். அவர் சொல்லுவார், எதையும் கேட்க மாட்டார், எதையும் கேட்க மாட்டார். தாயை தகப்பனை சென்று பார்ப்பதை மகன் வரமாட்டானா என்று எத்தனை தாய் தகப்பனை ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தாயை தகப்பனை பார்ப்பதற்கு ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் வேண்டும் என்றால், நாளை ஒரு நாள் இந்த நிலைமைக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டால் எங்கள் பிள்ளைகள் இப்படித்தான் தவணை பார்ப்பார்கள், இப்படித்தான் விடுதலை நாட்களை பார்ப்பார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, காலம் மாறிக்கொண்டே செல்லுகிறது. இருக்கின்ற வீடுகளில் இருக்கின்ற நோயாளிகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்விடத்தில் சிறந்த ஆரோக்கியத்தை கேட்போம், எங்கள் உடல் நலவிலே பேடுகளை பாதுகாப்பை கவனத்தை செலுத்திக் கொள்வோம். அல்லாஹ் தங்கள் ஆரோக்கியத்தை பயன்படுத்தி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகின்ற ஆரோக்கியமாக இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயல்வோம். எல்லாம் அந்த அல்லாஹ் அனைவருக்கும் அருள் பாலித்திருப்பார்கள். இஸ்லாமிய சமூகத்தினருக்குள்ளே கண்ணியத்தை பாதுகாப்பிட்டுக் கொடுத்துள்வாயா.